டிஎன்சி டிஎன்சி என்கிற வார்த்தையை கேள்விப்படாத பெற்றோர்கள் தாய்மார்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். டிஎன்சி அப்படிங்கிறது டைலேஷன் அண்ட் கியூரட்டேஜ் என்கிற ஒரு வார்த்தையினுடைய சுருக்கு பதம்தான். டிஎன்சிங்கிறது டைலேஷன் அண்ட் கியூரட்டேஜ். இப்போ இந்த டைலேஷன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து திறப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதற்கு இருக்குது. அதேமாரி கியூரட்டேஜ் அப்படிங்கிறது, கியூரட்டுங்கிறது ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது ஸ்பூன் மாதிரி இருக்கும் ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த செயல்முறைக்கு பேர் வந்து கியூரட்டேஜ். அந்த ஸ்பூன் மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்து ஒரு பொருளை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கியூரட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைலேஷன் அண்ட் கியூரட்டேஜ், அதாவது திறப்பது, திறந்ததற்கப்புறமாக அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை வைத்து சுத்தப்படுத்துவது, அதற்கு அந்த செயல்முறைக்கு பேர் தான் டிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மைனர் சர்ஜரி தான். அதாவது ஒரு ஒரு உபமானத்தை சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஒரு பால் பாத்திரம் இருக்குது, எந்த தாய்மார்களாக இருந்தாலும் சரி இந்த பால் பாத்திரத்தை நல்லபடியாக சுத்தம் பண்ணி வைப்பாங்க, அதை நல்லா கழுவி காய வச்சு வைப்பாங்க. ஏன்னா அடுத்த தடவை பால் காய்க்கும் பொழுது இதில் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த பால் பாத்திரத்தை மட்டும் எல்லாருமே கவனமாக அதை நல்லா சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் பார்க்குறோம். கர்ப்பப்பைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த இந்த தலைமுறையானது, தலைமுறை தலைமுறையாக இந்த வம்சம் விருத்தி அடையணும், அதாவது மனித சமுதாயம் இந்த பூமியில் தலை தோங்கணுங்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு 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 பொருள் தான், ஒரு கருவி தான் இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது. இந்த கர்ப்பப்பையில் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்விகல் கேனல், சர்விக்ஸு, எண்டோமெட்ரியம், அடுத்தது யூட்ரஸ், இப்படி எல்லாமே கலந்த, எல்லாமே ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கருவி தான். ஒரு பால் பாத்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மங்களகரமான ஒரு பால் பாத்திரம். ஆமாம், வீடு புதுசாக குடி போடுறாங்க அல்லது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் உடனே பால் காய்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பால் பொங்கி வருது, அது ஒரு மங்களகரமான ஒரு காரியம். அதே போல தான் கர்ப்பப்பைங்கிறது ஒரு மங்களம், அதை சுத்தமாக வச்சிருக்கணும். இப்போ இந்த டிஎன்சிங்கிறது எதற்கு செய்யப்படுகிறது? டிஎன்சிங்கிறது ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான். அது எதற்கு செய்யப்படுகிறது அப்படின்னா, சில பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பீரியட் சமயத்தில், மென்சஸ் அதிகமான நாட்கள், அதிகமான தடவை உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 3 நாள் 5 நாளில் நிற்க வேண்டிய உதிரப்போக்கு 12 நாள் 15 நாள் இருக்கும், சில பேருக்கு மாதக்கணக்கில் இருக்கும், அடிக்கடி பேடு மாத்திர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டிஎன்சி ஒரு இந்த டிஎன்சி மைனர் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, சில பேருக்கு வந்து கரு வந்து கலைஞ்சிரும், சில சமயத்தில் சில விசேஷமான காரணங்களினால் கரு கலைப்பு கூட செய்ய வேண்டியதாக இருந்தால், கருவை கலைக்கலைன்னா அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலையில் கருவை கலைச்சிருவாங்க. கரு வந்து தானாக கலையுது இல்லை கரு கலைப்பு செய்யுது, அப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் கருவில் சில சில பாகம், தொப்புள் கொடி அது மாதிரி சின்ன சின்ன பாகங்கள் அந்த கர்ப்ப பையிலேயே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அம்மாவுக்கு. அதனால் இந்த டிஎன்சி செய்யலாம். அடுத்தது மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த உதிர உரல் நின்றதற்கு அப்புறமாக கூட, உதிரப்போக்கு நின்றதற்கு அப்புறமாக 45-52-55 வயசுக்குள்ளே இந்த மெனோபாஸுங்கிற அந்த ஒரு ஸ்டேஜை எல்லா பெண்களும் கடந்து தான் தரணும். அப்படி மெனோபாஸ் வந்ததற்கு அப்புறமும் கூட உதிர உரல் இருந்தது, பீரியட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்சி தேவை. அதே மாதிரி சில நேரத்தில் அந்த எண்டோமெட்ரிக்கல் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் சில கடினமான செல்கள் இருக்கும், கடினமாக தடிமனாக இருக்கும், அதாவது செர்விக்கல் கேன்சர் அது மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுன்னா அந்த தடிமனான செல்லை எடுத்து அதை வந்து லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜாக இருக்கலாம், அல்லது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே அது வந்து கேன்சர் கட்டி தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கூட இந்த டிஎன்சி ஆப்ரேஷனை செய்வாங்க. இந்த டிஎன்சி ஆப்ரேஷனை செய்யும் பொழுது ஹிஸ்டரோஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு கருவியை யூஸ் பண்ணுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, லைட் இருக்கும், அதோட கேமராவும் இருக்கும். இது வந்து டிஎன்சிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் முறை, அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் ஹிஸ்டரோஸ்கோப்பி. அதில் வந்து லைட்டும் கேமராவும் இருக்கும், நேர்த்தியாக கரெக்டாக என்னென்ன உள்ளே வந்து அழுக்குகள் இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குதோ அதை டாக்டர் வந்து வெளியிலேருந்தே பார்த்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி அதை க்ளீன் பண்ணுவார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு. இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருப்போம் அப்படின்னு கேட்கலாம். சைட் எஃபெக்ட்னு ஒன்று கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் தான். சில நேரத்தில் கர்ப்பப்பையில் வந்து சின்ன சின்ன பங்க்சர் ஏற்படலாம், செர்விக்ஸ் அப்படிங்கிற அந்த பாதை, செர்விக்கல் கேனல் அல்லது செர்விக்ஸ் லேசாக கிழிஞ்சு போகலாம். சில நேரத்தில் அந்த அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேர்னு சொல்லுவாங்க, அந்த தடம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு புண்ணு வந்துருச்சு, புண்ணு வந்து ஆறுனதுக்கப்புறமும் கூட அதோட தடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் டிஷ்யூன்னு சொல்லிட்டு. இதனால் அஷர்மெண்ட்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு
சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரேரு தான். இந்த அசர்மென்ஸ் சிண்ட்ரோம்னா என்னென்னா ரொம்ப பெயினாக இருக்கும், சில சமயத்தில் பீரியடே வராது, அல்லது பெயின் பீரியட் வரும்போது பெயின் இருக்கும், சில சமயத்தில் கருக்கலைப்பு கூட ஏற்படலாம், சில சமயத்தில் பெண்மை குறைவு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பெண்மை குறைவு கூட ஏற்படலாம், அதாவது கரு தங்காது, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ரேரு தான். 20-30 நிமிஷம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு தேவை. மிக குறைந்த நேரத்திலேயே இது வந்து இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். மைனர் சர்ஜரி, முதல்ல அனஸ்தீசியா கொடுப்பாங்க, அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் ப்ராப்பராக எல்லாமே இந்த ஆப்ரேஷன் முடியும். இது வந்து எப்போ வந்து இந்த சிகிச்சை தேவை, இந்த சிகிச்சை வந்து எப்போ தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது சில லேடிஸுக்கு வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், பீரியட் சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது வந்து அனிமிக்கு கண்டிஷன் நிறைய இருக்கும், பீரியட் அதிகமாக போகிறதுனால ரொம்ப வந்து அனிமிக்கா, அதாவது ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிடும், அதனால் மயக்கம் சோர்வுகள் இருக்கும், காய்ச்சல் தொடர்ந்து இருக்குது, கைகால் வலி உளைச்சல் இருக்குது, சில நேரத்தில் மாதவிடாய் ஏற்படும் பொழுது நாற்றம், கொஞ்சம் சின்னதாக ஒரு நாற்றம் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிஎன்சிங்கிறது கண்டிப்பாக ஒரு தடவை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அடுத்தது வந்து இதை செய்யும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ஆப்ரேஷன் செய்வாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதாவது ஆப்ரேஷன் செய்யும் பொழுது மயக்க மருந்து கொடுப்பாங்க, டாக்டர் மயக்க மருந்து கொடுத்துட்டு அதற்கப்புறமாக இந்த ஆப்ரேஷன் நடக்கும். அந்த செர்விக்கல் கேனல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் விரிவடைய செய்து விட்டு, அதற்கு ஒரு சில உபகரணங்கள் இருக்குது, அதை லேசாக விரிவடைய செஞ்சுட்டு அதற்கப்புறமாக இந்த சின்ன சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே நுழைச்சி அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த ஸ்பூன் மாதிரிப்பட்ட அமைப்பை வைத்து அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க. இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். சில சமயத்தில் வந்து கைகால் வலி, முக்கியமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பயந்தரம் வேண்டாம், உதிரப்போக்கு வந்து ஏற்படும், லேசாக ஒரு சின்ன புள்ளி மாதிரி உதிரப்போக்கு இருக்கலாம், சில சமயத்தில் லேசான ரத்தப்போக்கும் இருக்கலாம், ஆனால் பயப்பட வேண்டாம். சில அசாதாரணமான சந்தர்ப்பங்களில் பிளட்டு வந்து கிளாட்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அதிகமான இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, அதிகமாக வயிற்று வலி இருக்குது, அதிகமான கேஸ் இருக்குது, ஏதாவது டிஸ்சார்ஜ், அந்த பிறப்புறுப்புலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் ஏதாவது ஆகுது, வெள்ளைப்பாடு மாதிரி ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆகுது, அதிகமான காய்ச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் திரும்ப போய் பாருங்கள். அதே நேரத்தில் டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் டேம்பன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பேடுக்கு பதிலாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க டேம்பன்ஸ், அது மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. டாக்டரோட ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம், டாக்டரை கேட்டு அதற்கப்புறம் தான் அடுத்த குழந்தைக்கு நம்ம தயாராகலாம். அது வரைக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும், ஒரு 7 நாள் வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிறப்புறுப்பை சுத்தம் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில லிக்விட், அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. டாக்டருடைய அறிவுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கடமை என்ன, இந்த ஆப்ரேஷன் செய்யும் பொழுது நம்முடைய கடமை என்ன? கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் தேவை. தூக்கம் வந்ததுன்னா, களைப்பு ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக தூங்கிடணும். சில பேர் டிவி மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மா டைம் போகலைங்க, அதனால் வந்து நான் டிவி மொபைல் பார்க்குறேன், அதுவும் ஒரு வேலை தான். கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டிவி மொபைல் இதெல்லாம் பார்க்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. அமைதியான ஒரு சூழ்நிலையில் நல்லா காற்றோட்டமாட்டு ஒரு இது வச்சுட்டு நல்லா தலைவாணியெல்லாம் செட் பண்ணிவிட்டு படுக்கையை நல்லா வச்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க. 4-6 வாரம், அதாவது 1.5 மாதத்துக்கு கேஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இது மாதிரிலாம் இருக்கும், மலச்சிக்கல் அல்லது கேஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம். அப்போ நம்ம அந்த பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஹார்டான உணவு எதுவும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வெளி சாப்பாடு சாப்பிட்றது, சிக்கன் போன்றதான காரமான உணவு வகைகளை சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கேஸ் ப்ராப்ளம் ஏற்படும், கான்ஸ்டிபேஷன் ஏற்படும். அதனால் ஒரு 1.5 மாதத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். அதே மாதிரி சில நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு கர்ப்பம் ஏற்பட்டுக்கிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படும். நமக்கு வந்து மறுபடியும் கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கர்ப்பம் ஏற்பட்டது மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பயந்துடக்கூடாது. சில பேர் வந்து திரும்பவும் நமக்கு கர்ப்பம் ஆகிட்டோமா இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இணைஞ்சு கட்டுப்பாடாக இருந்து மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு இந்த பிரச்சனையை நல்லபடியாக சுமூகமாக நம்ம முடிக்கணும். அதாவது இந்த பதிவினுடைய நோக்கமே பெண்களுடைய அந்த கர்ப்பப்பை அமைப்பு, இந்த உலகத்தில் இந்த வம்சம், அதாவது மனித சமுதாயம் வளரணுங்கிறதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. பல சந்தர்ப்பங்களில் பேப்பர்களில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், பலவிதமான அதாவது பெண்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான கொடுமைகள், வன்புணர்வு போன்றதான கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயத்தில் சில மனித மிருகங்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ள இவ்வளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கக்கூடிய, வலிகளையும் வேதனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள், ஆப்ரேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அடுத்த
அடுத்தது ஒரு குழந்தை பிறக்கணும், நம்முடைய வம்சம் தலைக்கணும், மனித சமுதாயம் வளரணுங்கிறதுக்காக தான் ஒரு பெண் தன்னையே தியாகம் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட ஆப்ரேஷன்லாம் செய்து அந்த ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த கர்ப்பப்பையை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு 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 பெண்ணை நம்ம ஒரு தாயாக சகோதரியாக அப்படி தான் நினைக்கணும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரிப்பட்ட அறிவு வந்து யாருக்குமே இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. வாலிப பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இந்த கர்ப்பப்பையை குறித்து தானே ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அதாவது பாட புத்தகங்களில் இது மாதிரிப்பட்ட விழிப்புணர்வை வைக்கணும். எடுத்தோன்னே செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பெரிய டாப்புக்கு போக வேணாம், பட் இந்த மாதிரிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணுடைய உடலில் என்னென்ன அங்கங்கள் இருக்குது, அது என்னென்னதுக்கு பயன்படுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை அந்த எந்த அளவுக்கு அந்த பெண் தாங்கி கொள்ளுகிறா, எந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் தாங்கி தியாகம் செய்து அடுத்தது அந்த குடும்பம் வளருவதற்காக பாடுபடுகிறாள், இன்னும் வேலைக்கு போகிற பெண்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ரொம்ப டாப் கியரில் போகாமல் அடிப்படையான கல்வியை, அடிப்படையான ஒரு விழிப்புணர்வை நம்ம பசங்களுக்கு கொடுத்தாதான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்க பெண்மையை போற்றுவார்கள், பெண்களை மதிப்பாங்க. ஏன்னா ஒரு பிளேடு எடுத்து நம்ம கத்தியினால் கிழிச்சுக்கிட்டோம்னா உடனே ரத்தம் வருது, பார்த்து பதறோம், வலிக்குது, கால் தட்டினாலே அந்த பெருவரில் ஒரு கல் வந்து இடிச்சிருச்சு, எவ்வளோ எந்த அளவுக்கு அந்த நகம் வலிக்குது. அப்போ இந்த டிஎன்சிங்கிறது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவுக்கு வலியும் வேதனையும் தாங்கி அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் ரெஸ்ட் எடுத்து அதற்கப்புறம் ஒரு கருவை சுமந்து எவ்வளவுக்கு ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க பாருங்களேன். ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக, அல்லது ஒரு குழந்தை வந்து தன்னுடைய வயிற்றில் இருந்தது அது வந்து நழுவி போயிருச்சு, கரு களைஞ்சிருச்சு, அதற்கப்புறமாக ஏற்படுகிற சில சின்ன சின்ன சிக்கல்கள், அதில் தங்கியிருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுவதற்காக அவள் எடுத்துக்கொள்கிற சிரமங்கள், அதற்காக செலவிடப்படுகிற பணம் நேரம், இது எல்லாமே இந்த ஆண் பிள்ளைகள், அதாவது கொஞ்சம் வக்கரக புத்தியோடு இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த டிஎன்சிங்கிறது சும்மா கேட்குறதுக்கு ஒரு மைனர் சர்ஜரி, ஏதோ கொஞ்சம் காசு செலவாகும், ஒரு 30,000-40,000 செலவாகும், 1.5 மாதத்தில் சரியா, அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அதாவது ஒரு பாத்திரத்தை, ஒரு பால் பாத்திரம் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, அந்த பாத்திரத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறோம், ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய் தேய்ன்னு அந்த ஒரு சோப்புலேயோ இதிலேயோ உள்ள லிக்விடில் போட்டு முக்கி அதை தேய் தேய்ன்னு தேய்ச்சி எடுக்கிறோம், அந்த சவுண்டு எப்படி கேட்குது. இப்போ இதையே ஒரு உயிருள்ள ஒரு பொருள், ஒரு கர்ப்பப்பை, உயிரும் ரத்தமும் சதையுமான ஒரு உயிர், அதில் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு அதை சுரண்டி எடுத்து அதில் இருக்க அழுக்குகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1.5 மாதம் அவங்கள பதமாக பக்குவமாக ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தைய நம்ம அவருடைய கணவனும் இவங்களும் சரியான சூழ்நிலையில் இணைஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நல்லபடியாக நடந்து அதுக்கப்புறம் 10 மாதம் வெயிட் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்துக்கிறது. இந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு ஆயுர்வேதிக்காக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, மாற்றுமுறை மருந்துகளில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே கூட சரியான மருத்துவர், அதாவது படித்து டிகிரி வாங்கினவங்க, அதாவது ஆயுர்வேதிக்காக இருக்கணும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், படித்து கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றதான மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று இந்த கர்ப்பப்பை விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அப்போ இந்த கர்ப்பப்பையில் இது மாதிரி அழுக்கு தங்காது. நாட்டு மருந்திலேயே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக பிரசவ மருந்துன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆமாம், பலவிதமான மருந்துகளெல்லாம் ஒன்றா கலந்து லேகியம் மறைச்சு கொடுப்பாங்க, அது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையுமே வெளியில் கொண்டு வரும். இது சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நாட்டு மருந்து கடையில் இந்த லேகியம் கிடைக்குது, இதையை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம், சக்ஸஸாக தான் இருக்குது. சில சமயத்தில் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு இதில் இந்த நாலேஜ் இருக்காது, அப்போ வந்து டாக்டர் போய் பார்ப்பாங்க, எப்படியோ ஒரு குவாலிஃபைடான டாக்டர், அது அலோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், யாரோ ஒரு டாக்டரை பார்த்து கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை இருந்தால் இது இந்த சிகிச்சை தேவைப்படுதுன்னு நினைச்சோம் நான் டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுக்கணும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக 1.5-2 மாதம் கணவனும் மனைவியும் கட்டுக்கோப்பாக இருந்து அந்த பெண்ணுடைய உடலுக்கு தேவையான சத்தான காரியங்களெல்லாம் கொடுத்து திரும்ப அந்த ரத்தத்தெல்லாம் ஊற வச்சு மறுபடியும் அந்த பிரச்சனை வராதபடி பாதுகாத்து நல்ல ஆரோக்கியமாக வாழும்படி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இறைவனிடமும் உங்கள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்திக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க, பழைய வீடியோக்களையெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக விட்டமின் சம்பந்தமானது, பழங்கள், கொட்டைகள், அஞ்சரைப்பெட்டிங்கிற பேரில் பல தகவல்கள், நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான ஹோமியோபதி மருந்துகள் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த இலவச மருத்துவ சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக உங்களால் இயன்ற
உதவியை அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவீங்க, இன்னும் பல பேருக்கு இது இந்த தகவல்கள் பயன்படும். அடுத்தது டாக்டருக்கு படிக்க போகிற பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பயன்படுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம்.